சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் பிறந்த நாள், திருமண நாள் காணும் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய நல்வாழ்த்துகள். இன்றைக்கி நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் பந்தக்கால் இதை பற்றி தான் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நாமளும் எவ்வளவோ விசேஷங்களுக்கு போகிறோம், எவ்வளவோ ஆலயங்களுக்கு போகிறோம். இங்கெல்லாம் வந்து இந்த பந்தக்கால் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதாவது ஆலயங்களில் கொடிமரம் எப்படியோ அதை மாதிரி ஒரு ஒரு குடும்பத்திலும் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு இந்த பந்தக்கால் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இந்த பந்தக்கால் அப்படின்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் குழந்தை பிறந்து பேர் வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அதுக்கு பந்தக்கால் நடுவாங்க. நிச்சயதார்த்தமாக அதுக்கு பந்தக்கால் நடுவாங்க. கல்யாணமாக அதுக்கு பந்தக்கால் நடுவாங்க. இப்போல்லாம் கல்யாணத்துக்கு தான் பந்தக்கால் நடுறாங்க. ஏன்னா எல்லா விசேஷத்துக்குமே பந்தக்கால் நட்டுட்டு இருந்தது அப்படின்றது பழங்காலத்தில் ஒரு வழக்கம். ஆனால் இப்போ அப்படி இல்லாமல் திருமணத்துக்கு மட்டும்தான் பந்தக்கால் அப்படின்றது வழக்கத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா ஒரு பந்தக்கால் அப்படின்னு சொன்னால் நாலு சொந்தக்காரங்க சேர்ந்து தான் அந்த பந்தக்கால் அப்படின்றத நடுவாங்க. நாம் கல்யாணத்தை தவிர எந்த விசேஷத்துக்கும் நம்ம சொந்தக்காரங்களை கூப்பிடுறது இல்லை. அதனால தான் கல்யாணத்துக்கு மட்டும் நாம் அந்த பந்தக்கால் அப்படின்றத நட்டு வைக்கிறோம். சரி, அதாவது பந்தக்கால் அப்படின்றது கம்பம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஒரு விசேஷத்துக்கும் நம்ம வீட்டு வாசலில் இந்த பந்தக்கால் அப்படின்றத நட்டு வைப்பாங்க இல்லைங்களா. இந்த பந்தக்கால் அப்படின்னும் போது அது எந்த மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் மரம் அல்லது சவுக்கு மரம், இதில் தான் வந்து இந்த பந்தக்கால் அப்படின்றத நடுவாங்க. ஒரு வீட்டில் பந்தக்கால் நட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னாலே அந்த வீட்டில் ஏதோ ஒரு நல்ல விசேஷம், ஏதோ ஒரு சுப நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்றது அந்த தெரு முழுக்க தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு துக்க செய்தியை ஒரு நபர் எடுத்துகிட்டு வராரு, இப்போது யாரோ ஒரு பங்காளி இறந்துட்டாங்க, அந்த வீட்டுக்கு சொல்கிறதுக்காக அந்த பங்காளி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பந்தக்காலை பார்த்துட்டு இந்த வீட்டில் சுப நிகழ்ச்சி, அதனால் இந்த வீட்டுக்கு இந்த செய்தியை கொண்டு போகக்கூடாது அப்படின்றத அந்த வாசலோடு தவிர்த்துட்டு அந்த நபர் போயிடுவார். இப்படி இந்த பந்தக்கால் நட்டுட்டாலே எந்த ஒரு தேவையற்ற விஷயமும் அந்த வீட்டுக்குள்ளே வராது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு அம்சம். இந்த பந்தக்கால் அப்படின்னும்போது அதை நடுவதற்கும் கூட ஒரு சுப முகூர்த்தமாக பார்த்து காலையில் அந்த பந்தக்கால் அப்படின்றது நடுவாங்க. நான் சொன்ன மாதிரி இந்த மூங்கில் கொம்போ இல்லது சவுக்கு கொம்போ நல்லதாக தேர்ந்தெடுத்துப்பாங்க. தேர்ந்தெடுத்து அது நல்லா தண்ணீர், பன்னீர், கோமியம், பால், தயிர் இதெல்லாம் போட்டு ஒரு அஞ்சு பெண்கள் சேர்ந்து அந்த கம்பை வந்து நல்லா அலம்புவாங்க. அலம்பிட்டு அது முழுக்க மஞ்சள் தேய்ப்பாங்க. மஞ்சள் தேய்ச்சிட்டு அது கீழேருந்து மேலே குங்குமம் வச்சுட்டு போவாங்க. கீழேருந்து மேலே குங்குமம் வைப்பாங்க. வச்சுட்டு அந்த கம்பினுடைய நுனியில் மாயிலை, நல்லா ஒரு மாயிலை, நல்லா ஒரு துளிராக இருக்கக்கூடிய மாயிலையை கொத்தாக வச்சு அப்படியே அதை சுற்றி கட்டிடுவாங்க. மேலே இந்த பூ, நவதானிய மூட்டை இதெல்லாம் வந்து கட்டிடுவாங்க. கட்டிட்டு அந்த பந்தக்கால் நடுவதற்கு தயாராகிடுச்சு. அந்த பந்தக்கால் நடக்கூடிய அந்த குழி தோண்டியிருப்பாங்க இல்லையா, அந்த குழியில் என்னென்ன இருக்கும்னா பழங்காலத்தில் நவரத்தினங்களை போட்டு அந்த பந்தக்கால் நடுறது அப்படின்றது ஒரு வழக்கம். ஆனால் இப்போ வந்து அந்த நவரத்தினங்கள் போடுற அளவுக்கு நம்மளால் முடிகிறது இல்லை, அதனால் நவதானியங்களை போடுறோம். அந்த நவதானியங்களை அந்த குழியில் போட்டுட்டு பசுஞ்சாணத்தையும் போட்டுட்டு அந்த குழியை சுத்தம், அதாவது நவதானியமும் கோமியம் பசுஞ்சாணம் இதெல்லாம் அந்த குழியில் இறக்கினாலே அந்த குழி வந்து சுத்தமாகிடுது இல்லையா. இதெல்லாம் போட்டுட்டு அந்த கம்பு இருக்குது இல்லையா, பந்தக்கால் கம்பு இருக்குது இல்லையா, அந்த கம்பை வந்து நடுவாங்க. நடுறதுக்கு முன்னாடி அந்த மேலே அந்த மாயிலை, அந்த நவதானிய மூட்டை இதெல்லாம் கட்டியிருப்பாங்க. அது அப்படியே அஞ்சு பெண்களும் சேர்ந்து குழியில் நட்டு வைப்பாங்க. நட்டுட்டு அதை மூடிடுவாங்க. மூடிட்டு பந்தக்காலை சுற்றி நல்லா தண்ணியை தெளிச்சுட்டு கோலம் போட்டுட்டு காவியெல்லாம் வச்சுட்டு அதற்கு மஞ்சள் விநாயகர் பிடிச்சி வச்சுட்டு நிவேதனமாக வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய் இதெல்லாம் அங்கே வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ணுவாங்க. தீப ஆராதனை பண்ண பிறகு அந்த வீட்டில்
பையனுக்கு கல்யாணமோ பொண்ணுக்கு கல்யாணமோ யாராக இருந்தாலும் அந்த தீபாராதனை முடிஞ்ச பிறகு அந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ கங்கணம் கட்டுறது அப்படின்றது ஒரு வழக்கம். கங்கணம் அப்படின்னா ஒரு மஞ்சள் கயிறோ இல்லை மஞ்சள் சுத்தமான மஞ்சள் துணியில் அந்த விரலி மஞ்சளை வந்து கட்டிட்டு ஆணாக இருந்தால் வலது கையில் பெண்ணாக இருந்தால் இடது கையில் அந்த கங்கணம் அப்படின்றத கட்டுவாங்க. அது திருமணம் முடிஞ்ச பிறகு தான் அந்த கங்கணத்தை கழட்டுவாங்க. அதே மாதிரி தர்பை மோதிரம் இது வந்து ஆண்களுக்கு போடுவாங்க. இதெல்லாம் வந்து காப்புன்னு நம்ம சொல்லுவோம். எந்த ஒரு நேத்திர திருஷ்டி அதாவது கண் திருஷ்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கண் திருஷ்டி எங்கேயாவது யாராவது நம்மளை பார்த்தாலும் கூட அவங்களுடைய தீய எண்ணங்கள் நம்மை அண்டாத வடிக்கு நாம் இந்த பந்தக்கால் அப்படின்றது நமக்கு ஒரு காப்பாக அமையுது. இந்த கங்கணம் அப்படின்றது நமக்கு காப்பாக அமையுது. இந்த தர்பை மோதிரம் அப்படின்றது காப்பாக அமையுது. இதெல்லாம் வந்து இந்த திருமணம் சுப நிகழ்ச்சிகளில் செய்கிறது அப்படின்றது பழங்காலம் தொட்டு வந்த ஒரு வழக்கம். பந்தக்கால் இல்லாமல் நாம் எந்த சுப நிகழ்ச்சியும் பண்ணக்கூடாதா அப்படின்னு பெரும்பாலும் பண்ணவே மாட்டாங்க நம்மளுடைய முன்னோர்கள். இதெல்லாம் இல்லாமல் வெளிநாட்டிலெல்லாம் பண்ணுறாங்களே அப்படின்னும் போது இதெல்லாம் விதண்டாவாதம். நாம் நம்மளுடைய கலாச்சாரம் என்ன அழகான கலாச்சாரம் நம்மளுடைய கலாச்சாரம், இதில் நாம் எவ்வளோ விஷயங்கள் கற்றுக்குறோம் இல்லைங்களா. அதனால் இந்த தமிழ் கலாச்சாரம் அப்படின்றது தோண்ட தோண்ட புதையல் மாதிரி வரக்கூடியது. சரி, இப்போது இந்த பந்தக்கால் அப்படின்றது நடாமல் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்றது நடக்கிறது கிடையாது பழங்காலத்தில். இப்போது குறைந்தபட்சம் இந்த திருமணத்துக்காவது நடராமே இந்த பந்தக்கால் அப்படின்ற ஒரு பெரிய மனசு இந்த திருமணத்துக்கு மட்டும் பந்தக்கால் அப்படின்றத நடுறாங்க. பந்தக்கால் நட்டாலே அந்த வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சி அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்சு போயிடும். அந்த வீட்டுக்கு எந்த ஒரு தேவையில்லாத செய்தியும் வீட்டை தாண்டி உள்ளே வராது. அது ஒன்று தான் வந்து இந்த பந்தக்கால் அப்படின்றது நமக்கு காப்பாக அமையக்கூடியது. ஏன்னா இந்த பந்தக்கால் இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு செய்தி நம்ம காதுக்கு வருதுன்னா வீட்டில் திருமணம் வச்சுட்டு எந்த ஒரு தேவையில்லாத விஷயத்துக்கு நம்ம போகக்கூடாது, ஒரு இறப்பு வீட்டுக்கு போகக்கூடாது, ஒரு தீட்டு வீட்டுக்கு போகக்கூடாது. ஆனால் போகாமல் இருக்க முடியாதுன்ற சூழ்நிலை இப்படிலாம் ஒரு மனநிலை அப்படின்றது பாதிக்கப்படும் இல்லையா. விஷயம் தெரிஞ்ச பிறகு இந்த கல்யாணத்தை வச்சுட்டு இதெல்லாம் போக முடியலையே அப்படின்ற இருக்கும்போது நம்மளால் திருமணத்திலும் மனசு ஒன்றாது, இங்கே போக முடியலையே அப்படின்ற ஒரு கவலையும் இருக்கும். இதெல்லாம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பந்தக்கால் அப்படின்றது இருக்கும். இந்த பந்தக்கால் கட்டும்போது ரெண்டு பக்கமும் வாழை மரங்கள் அப்படின்றத கட்டுவாங்க. மாயிலை தோரணம் அப்படின்றத கட்டுவாங்க. வாழை மரம் அப்படின்றது எப்படி இருக்கும், நல்லா பூவும் காயும் நல்லா அப்படியே வளைஞ்சு இருக்கும், தலை குனிஞ்சு நம்மளை வரவேற்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்களை தான் கட்டுவாங்க. ஏன்னா வாழை மரம் போல் வாழையடி வாழையாக தலைமுறைகள் பல பெருகணும் அப்படின்றதுக்காக இந்த வாழை மரம் அப்படின்றத காயோட பூவோட சேர்த்து கட்டுறது அப்படின்றது ஒரு வழக்கம். இது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இத்தனையும் வந்து ஆன்மீகம் சம்மந்தப்பட்டது. அதாவது கந்திருஷ்டி வராமல் இருக்கும், நம்மளுடைய குடும்பத்தில் தொடர்ந்து நல்ல விசேஷங்கள் நடக்கும், இதெல்லாம் அப்படின்னு சொன்னாலும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த பந்தக்கால் நடும்போதாகட்டும், இந்த கல்யாண ஏற்பாடுகள் ஆகட்டும், வாழை மரம் கட்டுறது, மாயிலை தோரணங்கள் கட்டுறது, எல்லாமே நம்மளுடைய குலதெய்வம் இஷ்டதெய்வம் இவங்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் செய்யும்பொழுது அந்த குலதெய்வமும் இஷ்டதெய்வமும் நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஆசீர்வாதம் பண்ணக்கூடியவர்கள். ஆனால் அந்த ஒரு நாள் நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய பித்ருக்கள், நம்மளுடைய முன்னோர்கள். நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வீட்டை தாண்டி நம்ம அதாவது நம்மளுடைய வாசலை தாண்டி நம்ம வீட்டுக்குள்ளே வர முடியாது. ஏன்னா நம்ம கோலம் போட்டுட்டு எல்லாம் மஞ்சள் அதை இதெல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாலே பித்ருக்களுக்கு இந்த வீட்டில் சுப நிகழ்ச்சி, நம்மளால் உள்ளே போகக்கூடாது, போக முடியாது அப்படின்றத தெரிஞ்சு அவங்க வாசலில் நிற்கக்கூடியவர்கள். வாசலில் இருந்தாலும் அவங்களுக்கு பற்றிக்கொள்ள ஒரு இடம் வேணும் இல்லையா. அரூபமாக இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க பற்றிக்கொள்ள ஒரு இடம் வேணும் அப்படின்றதுனால தான் இந்த வாழை மரங்கள். இந்த வாழை மரங்களில் அவங்க இருந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்றதும் ஒரு ஐதீகம். நம்ம இறந்த பிறகு நாம் செய்த நல்ல விஷயங்கள் அதனுடைய பலனாக வாழை மரங்களாக மாயிலைகளாக பிறவி எடுக்கிறதும் உண்டு. அதனால தான் மாயிலை இந்த வாழை மரம் இதெல்லாம் கட்டும்போது உள்ளே வர முடியாத முன்னோர்கள் கூட வாசலில் இருந்து நம்மளை வரவேற்பாங்க, வாசலில் இருந்து நம்மளை வாழ்த்துவாங்க அப்படின்றதுக்காக இந்த சுப நிகழ்ச்சிகளில் வாழை மரம் இதெல்லாம் கட்டுறோம்.
மற்றபடி வாழை மரம் அப்படின்றது நாம் அழகுக்காகவோ மங்களகரமாக இருக்கும் அப்படின்றதுக்காகவோ மட்டும் கட்டுறது கிடையாது. வெளியிலேருந்து ஒருத்தர் பார்த்தாங்கன்னா இந்த வீட்டில் விசேஷம் அப்படின்றத புரிஞ்சுப்பாங்க. அதே மாதிரி நம்மை தேடி வரக்கூடிய அரூபமாக வரக்கூடிய நம்மளுடைய முன்னோர்கள் அந்த வாழை மரத்துலையும் இந்த மாகிலையிலையும் தங்கி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக அவங்க தங்கி கொள்றதுக்காக கட்டப்படுவதும் இந்த வாழை மரம் மாயிலை தோரணம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு தெரியல. இதையும் அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, பந்தக்கால்னால் அவ்வளோ முக்கியமா அப்படின்னு. ஆமாங்க, பந்தக்கால் நட்டுட்டு நாம் எந்த ஒரு விஷயத்தை துவங்கினாலுமே அது 100% நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம குடும்பத்துக்கு தரும். ஏன்னா குலதெய்வம், இஷ்ட தெய்வம், நம்ம முன்னோர்கள் எல்லாரும் தங்கிக்கொள்ளக்கூடிய ஒரு அம்சமாக இந்த பந்தக்கால், வாழை மரம், மாயிலை தோரணம் இதெல்லாம் அமையுது. இதெல்லாம் செய்யாமல் அவசரமாக ஒரு திருமணம் நடக்குது அப்படின்னும்போது அதற்குரிய பலன்களை நிச்சயமாக நம்ம அனுபவித்து தான் ஆகணும். ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது, ஒரு சிலருக்கு சொத்து சேராது, ஒரு சிலருக்கு கணவன் மனைவி பரஸ்பரம் புரிதல் இருக்காது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, நாம் யாருடைய ஆசீர்வாதத்தையுமே நாம் வாங்க முடியாத ஒரு நிலையில் திருமணங்கள் பண்ணும்போது இப்படி சில பிரச்சனைகளை நம்ம சந்திக்கிறோம். இதுதான் காரணம். அதனால் பெரியவர்கள் கொண்டு வந்த வழக்கங்கள் எல்லாமே நம்மளுடைய நன்மைக்காகத்தான். அதில் இந்த பந்தக்காலும் ஒன்று. இன்னும் நிறைய இருக்குது, பந்தக்காலுக்கு விளக்கங்கள் நிறைய இருக்குது. நான் உங்களுக்கு புரியும்படியாக சொல்லணும் அப்படின்றதுக்காக இதை சொல்லியிருக்கேன், சரிங்களா? உங்களுடைய குடும்பத்தில் கூட இந்த பந்தக்கால் நடுறாங்கன்னா ஏதோ பந்தக்கால் நடுறாங்க நம்ம போகிறோம் அப்படின்னு இல்லாமல், இதுக்காக தான் பந்தக்கால் நடுறாங்க அப்படின்றத மனசில் புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு பந்தக்கால் நடும்போது நீங்கள் மனசில் வேண்டிக்க கொள்ள வேண்டிய சில விஷயங்கள், அதையெல்லாம் நல்லா வேண்டிக்கிங்க. குறிப்பாக குலதெய்வம், இஷ்டதெய்வம், முன்னோர்கள் இந்த பந்தக்காலில் வந்து நின்று குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டே அந்த பந்தக்காலை நடணும். அதுதான் சிறப்பு. அவங்க துணையாக இருந்து இந்த சுப நிகழ்ச்சியை நல்லபடியாக முடிச்சு தரணும் அப்படின்றதையும் வேண்டிக்கணும். அது இன்னும் கூடுதல் சிறப்பு, சரிங்களா? இன்றைக்கி இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தவறாமல் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு புதிய பதிவுடன் சந்திக்கும் வரை வணக்கம்.